அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஐ சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சவர்மா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு செய்யலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிணைஞ்சுக்கலாம். இது வந்து 100 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு கொஞ்சோண்டு சோடா மாவு சேர்த்துருக்கேன். இவ்வளோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சிடலாம். பாருங்கள், பிசைஞ்சிட்டேன். இதை வந்து அப்படியே ஒரு துணி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், துணியை வந்து ஒரு ஈர துணி நல்லா புழிஞ்சி எடுத்துகிட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம வெஜிடபிள்லாம் கட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி மயோனைஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம மயோனைஸ் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பூண்டு பல் ஒரு 5-6 பூண்டு பல் சேர்க்குறேன் ஒரு மிக்சி ஜாரில். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இப்போ இதில் ஒரு முட்டையை சேர்த்துக்கலாம். ஒரு முட்டை சேர்த்துருக்கேன். இதை நல்லா இப்போ மிக்சியில் அடிச்சிடலாம். பாருங்க, இப்போ நான் அடிச்சிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து கோல்டு வினர் தான் எடுத்துருக்குறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அடிக்கலாம். பாருங்க, அடிச்சிட்டேன். மறுபடியும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். பாருங்க, அடிச்சிருக்கேன். மறுபடியும் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். அது நல்லா திக்காக வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடிக்கலாம். பாருங்கள், இன்னும் நல்லா வரணும். அதனால் மறுபடியும் ஆயில் சேர்க்குறேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம வெஜிடபிள்லாம் கட் பண்ணிடலாம். பாருங்கள், வெஜிடபிள்லாம் கட் பண்ணிட்டேன். இவ்வளோ நீல நீளமாக வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து சப்பாத்தி போட்டுக்கலாம். சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சி வச்சுருந்தோம்ல, அதை வந்து இப்போ தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா. இப்போ வந்து இதை நம்ம தேய்ச்சிடலாம். சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிடலாம். சப்பாத்தி தேய்க்கிற மாதிரியே தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப மெலிசாக வேணாம், ரொம்ப மொத்தமாகவும் வேணாம். பாருங்கள், இப்போ வந்து நான் சிக்கன் போட்டிருக்கிறேன். நம்ம சிக்கன் 60 ரெசிபி வந்து ஏற்கனவே போட்டிருக்குறேன். அதோடய லிங்க்கு தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வேகட்டும். பாருங்கள், நான் சப்பாத்தி போட்டிருக்குறேன். இது நல்லா உப்பி வரட்டும். வந்ததுக்கப்புறம் திருப்பிக்கலாம். ஒரு சைடு வந்து சிக்கன் பொரிஞ்சிட்டு இருக்குது, அது நல்லா பொரிஞ்சிடட்டும். அது வரையும் நம்ம சப்பாத்தியும் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், எடுத்துடலாம். பாருங்கள், இதில் வந்து கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்னா அந்த மயோனைஸ் சேர்க்குறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் சிக்கன் அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் கொஞ்சம் குடமிளகா அப்புறம் கொஞ்சம் கேரட் அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் வச்சுட்டு இதை நம்ம அப்படியே ரோல் பண்ணிடலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நல்லா உள்ள தெரியுது.